ஹலோ விவோஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தமிழ் சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் அறிமுகமான எத்தனையோ நடிகைகள் இன்றைக்கு வரைக்குமே மக்கள் மத்தியில் நீங்காத இடம் ஒன்று பிடிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த 80களில் அறிமுகமான ஒரு சில நடிகைகள் நம்மளால் மறக்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு தங்களுடைய அந்த திறமையான நடிப்பின் மூலமாக இன்றைக்கு வரைக்குமே மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வராங்க. ஒரு சில திரைப்படங்களாகட்டும், நிறைய திரைப்படங்களாகட்டும் இன்றைக்கு வரைக்குமே தொலைக்காட்சிகள்லேயோ அல்லது யூடியூப்லேயோ ஒளிபரப்பாகும்போது இன்றைக்கி மக்கள் அவங்கள பற்றி பேசாமல் இருக்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு ரொம்பவே திறமையாக நிறைய திரைப்படங்களை கொடுத்துருக்காங்க, நிறைய வெள்ளி விழா திரைப்படங்களையும் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட பிரபலமான மூத்த நடிகை ஒருவருக்கு நடந்த சோகமான நிகழ்வை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அந்த பிரபலமான நடிகை யார், அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நியூஸ்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் 80களில் புதுநல்ல புதுநாத்து அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி இன்றைக்கி தமிழ் மக்கள் எல்லார் மத்தியிலையுமே நீங்காத இடம் பிடிச்ச பிரபலமான நடிகை தான் சுகன்யா அவர்கள். சுகன்யா அப்படின்னு நமக்கு சொன்னாலே அவங்களுடைய அந்த கள்ளம் கபடமில்லாத சிரிப்பாகட்டும், அவங்களுடைய அந்த இயல்பான நடிப்பாகட்டும், குடும்ப பாங்கான அவங்களுடைய கதாபாத்திரங்கள் தான் நமக்கு இன்றைக்கி வரைக்குமே ஞாபகம் வந்துட்டுருக்கோம். அந்த திரைப்படத்தில் அறிமுகமாகி அடுத்தடுத்து நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுக்க ஆரம்பித்தாங்க. தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி நடிகர்களோட எல்லாரிடையுமே இணைந்து நிறைய வெற்றி திரைப்படங்களை சுகன்யா அவர்கள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இவங்களுடைய நடிப்பில் வெளியான சின்ன கவுண்டர் திரைப்படமாகட்டும், அதுக்கப்புறமா வந்த இந்தியன் திரைப்படமாகட்டும் மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் அவங்க ரொம்பவே பீக்கில் இருந்த அந்த ஒரு டைமில் தான் பிரபலமான புகைப்பட கலைஞர் ஒருவரை அவங்க காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த புகைப்பட கலைஞர் இதுவரைக்குமே இந்திய அளவில் நிறைய விருதுகளை வாங்கியிருக்காரு. திருமணத்துக்கு அப்புறமா சுகன்யா அவர்கள் திரைப்படத்தில் நடிப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்களுடைய சினிமா வாழ்க்கைக்கே முழுக்கு போட்டாங்க. நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகை அப்படின்னு பேர் வாங்கினா நடிகை சுகன்யா அவர்கள். புகைப்பட கலைஞரை திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க சினிமா பக்கமே வரல. ஆனால் திருமணமான ஒரே வருடத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும்தான் வெளியே வந்துச்சு. இது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறமா தான் அதுக்கான காரணங்கள் தெரிய வந்திருக்கு. திருமணமான ஒரே வருடத்தில் அப்படி என்ன கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சுகன்யா அவர்கள் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய தரப்பிலிருந்து ஒரு சில விஷயங்கள் வெளியாகிருக்கு. அவருடைய கணவரான புகைப்பட கலைஞர் அவர்கள் சுகன்யா அவர்களுக்கு நிறைய விதிமுறைகளை போட்டிருக்காரு. பொதுக்கூட்டங்களுக்கு போகக்கூடாது, மீட்டிங்கு போகக்கூடாது, ஷூட்டிங்கு போகக்கூடாது, யாரையுமே பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை போட்டிருக்காரு. ஒருவேளை அவர் சந்தேக பேர் வழியாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரே வருடத்தில் அவங்க ரெண்டு பேருக்குமே மனக்கசப்பு ஏற்பட்டு விவாகரத்தும் நடந்து சுகன்யா அவங்க தனியாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துதாங்க மறுபடியும் தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தாங்க. நீண்ட வருடங்களுக்கு அப்புறமா சத்யராஜ் அவர்களுடைய அடிதடி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நெப்போலியன் அவர்களோட இணைந்து நடிச்சிருந்தாங்க. அடுத்தடுத்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் முக்கியமான அம்மா மற்றும் அக்கா அண்ணி போன்ற பல கதாபாத்திரங்களை பண்ணி மகள் மதியில் இடம் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, நீண்ட வருடங்களுக்கு அப்புறகு கார்த்திக் அவர்களோட இணைந்து தி இவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ விவோஸ், தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி நடிகையாக இருந்த மூத்த நடிகை சுகன்யா அவர்களுக்குடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே தொடர்ந்து தங்களுடைய சோகத்தையும் வருத்தங்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ விவோஸ், இந்த நியூஸ் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.